வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம 10th டிஎம் 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1.4 ல 7th சம் நம்ம பார்க்க போறோம். ப்ளீஸ் லிசன் த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட். க்வெஸ்சன் சொல்லிருக்காங்க, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு புதுசா இருக்குது. ஒண்ணு இல்ல, பைஜெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பைஜெக்டிவ் அப்படின்னா ஒன் அண்ட் டூ, இது ரெண்டுமே சேர்ந்து இருந்தா அது பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? பைசைக்கிள், பை அப்படின்னு அர்த்தம் ரெண்டுன்னு அர்த்தம் அப்படிதானே. பைஜெக்டிவ் அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷனும் இருக்கணும் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனும் இருக்கணும். உங்களுக்கு ஒன் ஃபங்க்ஷன் மட்டும் இருந்து ஆன் டு இல்ல, இல்ல ஆன் டு இருந்து ஒன் இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு பைஜெக்டிவ் அதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரியுதாமா? ரைட், கவனிங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அதாவது வந்து என்ன கேட்காங்க அப்படின்னா, கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இதுல ரெண்டு சப்மிஷன் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் சப்மிஷன் பார்ப்போம், அடுத்து செகண்ட் சப்மிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன இருக்காங்க, f of x equal 2x plus 1. ஓகேவா? நம்ம இப்போ இதுல என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறி x ஓட வேல்யூ எடுக்க போறோம். f of minus 2, f of minus 1, f of 0, f of 1, f of 2, இப்படி நம்மளுடைய விருப்பத்துக்கு மாதிரி எடுத்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த 2 அப்படியே எழுதுங்க, x இருக்கு என்ன பண்ண போறோம், minus 2 plus 1. கவனிங்க, 2 சார் என்னமா 4, என்ன 4, minus 4 plus 1, minus 4 plus 1 என்னமா ஆகும், plus into minus minus, answer என்ன கிடைக்கும், minus 3. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்து போலாமா? ரைட், நல்லா கவனிங்க. அடுத்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, minus 1 எடுக்கிறோம், 2 இருக்கிற இடத்துல minus 1 plus 1, minus 2 plus 1 என்னமா ஆகும், minus 1. ஓகேவா? ஜீரோ போடலாம். அப்போ கவனிங்க, 2 0 plus 1, இந்த டைம் ஜீரோவா மாறிடுமாப்பா, இந்த டைம் ஜீரோவா மாறிடும் அப்படிதானே. அடுத்து என்னமா இருக்குது, 1. ஓகேவாமா? அப்ப புரியுதா உங்களுக்கு? ரைட், அடுத்து பார்க்கலாமாப்பா. கவனிங்க, இப்ப 2 இந்த 1 அப்படியே போடுங்க, plus 1, 2 1 சார் 2, 2 plus 1 3. ஓகேவா? நெக்ஸ்ட் f of 2, f of 2 கவனிங்க, போவோம் 2x என்ன பண்றோம், plus 1, 2 2 சார் 4, 4 plus 1 5. நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் இது போல நம்ம வந்து செஞ்சிருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்மளுடைய வெரிஃபிகேஷனுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இது போல மைனஸ் 3 பிளஸ் 3 மைனஸ் 4 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் இருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஏன் வரைஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன தெரியும், ஒன் ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவாமா? இப்ப ஏன் டயக்ராம் வரையலாமா ஸ்டூடண்ட்ஸ்? கவனிங்க, ஏர் டயக்ராம் வரைய போறோம். ஓகேவாமா? இப்போ ஏர் டயக்ராம் வரையறதுக்கு நம்ம எக்ஸுக்கான வேல்யூ என்னமா இருக்கும், மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னது, மைனஸ் 3 மைனஸ் 1 1 3 5, இதுதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ. இப்ப நம்ம இது வந்து எடுத்து போறோம், நம்ம மேப்பிங் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, மைனஸ் 2 மைனஸ் 3, அடுத்து மைனஸ் 1 minus 1, then 0 1 1 3 2 5. இப்போ r, r னா என்ன அர்த்தம் உங்களுக்கு क्वेश्चनல, r னு கொடுத்திருக்காங்க. r னா என்ன அர்த்தம், ரியல் நம்பர். இதுக்கு முன்னால உள்ள क्वेश्चनல உங்களுக்கு என்னன்னு கொடுத்தானா, n 2 n அப்படினு சொல்லி கொடுத்தானா. n அப்படினா என்னது, நேச்சுரல் நம்பர். இப்போ r அப்படினு கொடுத்திருக்காங்க, அப்படி என்ன அர்த்தம், ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் வரும், ஹோல் நம்பர் வரும், இண்டிஜர்ஸ் வரும், ரேஷன் நம்பர் வரும், எல்லாமே வரும்.
நீங்க சார் இதுதான் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல மைனஸ் டூ எடுக்கலாம் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் என்னன்னாலும் நம்ம எடுக்கலாம் ஆனா இதை எடுத்தா உங்களுக்கு ஈஸியா வெரிஃபிகேஷன் இருக்கிறதுக்காக நான் இது போட்டு எடுத்துருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சுதாமா ரைட் இப்ப அடுத்த ஸ்டெப் போனா ஏர் டைகிராம் மேப்பிங் பண்ணியாச்சு இப்ப நீங்க கவனிங்க இதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ் வச்சுக்கோங்க இதை நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க எவரி எலமெண்ட் இன் எக்ஸ் எவரி எலமெண்ட் இன் ஹஸ் ஹஸ் எ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் சோ இட் இஸ் எ ஒன் ஒன் ஃபங்க்ஷன் சோ இட் இஸ் எ ஒன் ஒன் ஃபங்க்ஷன் நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே வந்து இருந்துருக்கு ஒவ்வொன்றும் கண்டிப்பா மேப்பிங் ஆகி தான் இருக்குது மேப்பிங் ஆகாம எது செய்யல இங்க நமக்கு இல்ல ஓகேவா எவரி எலமெண்ட் எவரி எலமெண்ட் இன் எக்ஸ் ஹேவ் இமேஜ் ஆன் F of X. It is 1-1 function. Okay, ma'am. Next. அடுத்த என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க பை செக்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம் 1-1 இருக்கணும் ஆன் டுவர் அதான பை செக்டிங் அர்த்தம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க இங்க வந்து மைனஸ் த்ரீ வந்திருக்கு த்ரீ வந்திருக்கு மைனஸ் ஒன் வந்திருக்கு ஒன் வந்திருக்கு ஃபைவ் வந்திருக்கு இது போல வேற ஏதாவது வேலை போனா மைனஸ் ஃபைவ் வரும் எல்லா நம்பருமே கண்டிப்பா வந்து என்ன ஆகுதுல மேப்பிங் ஆகும் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டொமைன் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டொமைன் ரேஞ்ச் டு டொமைன் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது என்ன ஃபங்க்ஷனா மாறிடும் ஆன் டு ஃபங்க்ஷனா மாறிடும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா இப்போ ரேஞ்சும் டொமைனும் ரேஞ்ச் ஈக்குவல் அதனால இது பைசெக்டிவ் இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 1 1 ஃபங்ஷன் வந்து ஆன் டு ஃபங்ஷன் வரல அப்படினா இட் இஸ் நாட் பைசெக்டிவ் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு புரியாமா இத பாத்துக்கலாமா அடுத்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு என்ன செய்ய நான் கண்டினியூ பண்றேன் ஓகேவா பார்ட் இதுல சப்மிஷன் 2 க்கு நான் கண்டினியூ பண்றேன் ஓகேவா ரைட் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்